ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ஸ்பெஷலான ஹெச்எம்ஆர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அரை கிலோ பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதிலே பாதி அளவு நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு 6 பச்சை மிளகா, அப்புறம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தயிர் போட்டுட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக நல்லா கலங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் நல்லா இந்த மாதிரி மேலே புழிஞ்சு அது ஒரு இடத்துல வச்சுருங்க. பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது இது தாங்க. பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் கசக்கசா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கருக விட்டுறாதீங்க. ஆனால் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் அதெல்லாம் வந்துட்டு சுருங்கி போய் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுடலாங்க. தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ சீக்கிரம் வதங்கிடும். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க மசாலா, அதை உள்ளே போட்டுடலாம். அது கூடவே மிளகாய்த்தூளும் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. சிக்கனும் மசாலாவும் நல்லா இந்த மாதிரி கலங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துட்டு சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம சிக்கன்லாம் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த தண்ணி எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வத்தி சிக்கன்லாம் நல்லா கமகமன்னு வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. தயிர் போட்டுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரேவியாக ஆனதுக்கப்புறமா நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை நல்லா ஊற வச்சுட்டேன். இது வந்துட்டு சீரக சம்பா அரிசியில் தான் நான் செய்கிறேன். ஏன்னா நம்ம ஹெச்எம்ஆரில் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல்லு கூட அதே மாதிரி தாங்க இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியும் மசாலாவும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 லெமனை வந்துட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுருங்க. புளிஞ்சிட்டு நீங்கள் மெதுவாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அது சீரக சம்பானால சீக்கிரமாக வெந்துடும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எவ்வளோ மீடியமாக இருக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம அரிசியெல்லாம் கொஞ்சம் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரியும் தம் போடலாம், இல்லைன்னா வெயிட் மேலே வச்சும் தம் போடலாம். அந்த சூடெல்லாம் இறங்கினதுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா கலரே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே நம்ம ஹெச்எம்ஆரில் வாங்குற மாதிரியே இருக்குங்க. ஸ்மெல்லு கூட அதே மாதிரி இருக்கும். பீஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. மசாலாலாம் நல்லா உள்ளே போயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.